ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஸ் அண்ட் ஸ்பைசஸ் சேனல். இன்றைக்கி நம்ம கடலைமாவு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது சட்டன்னு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இது எல்லா டிஃபனுக்குமே பர்ஃபெக்ட் சைடிஷாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கடாயில் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கூடவே 4 தக்காளி மற்றும் 5 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு நல்லா அரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இந்த பூண்டு சோம்பு தான் இந்த ரெசிபிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு. எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. இப்போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்குங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு கிண்ணத்தில் 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க, கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் தண்ணியாக. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை நல்லா கொதி வந்துருச்சு. கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். கடாயில் இருக்கிறத நல்லா கலரிட்டே இந்த கடலை மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அடியில் கடலை மாவு எல்லாம் தங்கிடும். கைவிடாமல் கலரிட்டே இருங்க. இப்போ இதில் ஒரு கொதி வரணும், அதற்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ கொதி வந்தோடனே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதை இறக்கிடலாம். தேங்காய் எண்ணெய் எதுக்கு ஊற்றுறோன்னா இந்த ரெசிபியோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடலை மாவு சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம் இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்குமே பர்ஃபெக்ட் சைடிஷாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.